ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு வெந்தய இட்லி எப்படி செய்யணும்னு வீடியோ போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அரிசி வந்து பச்சரிசி ஒரு டம்ளரு, புழுங்கரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரமாவது குறைஞ்சது நல்லா ஊறணும். ஊறின பின்னாடி கிரைண்டரில் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அரிசி போட்டு அரைச்சி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா புளிச்ச நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இது நான் வந்து மாவு அரைச்சதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அளவை எடுத்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா இப்படி கலக்குங்க. கலக்கிட்டு இந்த வெயில் காலத்துக்கு இந்த வெந்த இட்லி வந்து ரொம்ப குளிர்ச்சி, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்கள் இந்த தட்டில் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க. உளுந்தெல்லாம் எதுவும் போடலை, வெந்தயம் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்பவும் வேக விட வேண்டாம். இட்லி பானையில் வச்சு இதை நம்ம வேக வைக்கலாம்.